வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில ஒரு எட்டு விஷயங்கள் இருக்குங்க அந்த எட்டு விஷயங்களை நம்ம வீட்டுக்கு வாசல் இருக்கு இல்லையா அந்த வாசலில் வைக்கிற டோர் மேட் பார்த்திங்களா அந்த டோர் மேட்டுக்கு அடியில் அந்த டோர் மேட் ரிலேட்டடான சில விஷயங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன் டோர் மேட்டை வந்து இவ்வளோ முக்கியமாக நம்ம பார்க்குறோன்னா அந்த டோர் மேட்டுன்றது தான் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம கால் பதிக்கிற இடமோ வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர்றது எதுவாக இருந்தாலும் சரி அதை தொட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வருவோம் ஸோ டோர் மேட்டில் சில விஷயங்கள் வைக்கணும் டோர் மேட்டை எப்படி வைக்கணும் அப்படின்றதுக்கான சில குறிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு எட்டு விஷயத்தை வந்து இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவுகளை கொஞ்சம் முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய அந்த அதுக்கான தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இதை வந்து நீங்களே உணர்வு பண்ணணுமா உணர முடியும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் சரி ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு படிகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா படிகாரம்னு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு படிகார பவுட்ரை எடுத்துக்கிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் அதை போட்டு மடித்து அதை வந்து நீங்கள் வைக்கிற டோர் மேட் இருக்குது இல்லையா அந்த டோர் மேட்டுக்கு அடியில் அந்த மெயின் என்ட்ரன்ஸில் விற்கிற அந்த டோர் மேட்டுக்கு அடியில் அந்த படிகார பவுடரை நீங்கள் வைக்கணும் ஏன் படிகார பவுடரை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிகார ப பவுடருக்கும் படிகார கல்லுக்கும் சரி படிகார பவுடருக்குமே சரி பணத்தையும் குட் லக் இந்த மாதிரி அதை ஆக்கர்ஷனை பண்ணுற சக்தி வந்து அதுக்கு உண்டு லக்ஷ்மிக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த படிகாரர்கள் ஸோ இதை நீங்கள் விற்கிறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் கடனாக இருந்தாலும் சரி தொலைந்த இருந்தாலும் சரி இல்லை இழந்த பணமாக இருந்தாலும் சரி இந்த பிஸ்னஸ் லாஸு இல்லை கம்மியான சேலரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து அதை மாற்றக்கூட சக்தி வந்து அந்த படிகார பவுடருக்கு கல்லுக்கு இருக்குது நீங்கள் வைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா படிகாரத்தை வாங்கி பவுடர் பண்ணி கூட வைக்கலாம் சில கடைகளில் படிகார பவுடரே கூட இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் அடுத்தது இந்த படிகார பவுடரை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் மாற்றிடணும் பழைய படிகார பவுடர் தூக்கி போட்டுட்டு புது பவுட்ரு படிகார பவுட்ரை வாங்கி மறுபடியும் அடியில் வைக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கருப்பு கலர் டோர் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாசலில் வைக்கணும் ஏன்னா கருப்பு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவிட்டி இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கான சக்தி உண்டு சாரி அதனால் வந்து நீங்கள் கருப்பு கலர் டோர்மேட்டை வைக்கிறது ரொம்பவும் நல்லது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை கடனெலாம் இருக்கீங்க இல்லை நிறைய பேருக்கு படம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இல்லை கொஞ்சம் ரொம்பவும் காசு கையில் நிற்க மாட்டேது செலவுகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய டோர் அந்த மேட்டுக்கில் ஒரு கீ ஓகேங்களா ஒரு சாவி சாவியை வந்து உங்களுடைய டோர் மேட்டு கடையில் வைங்க இது வைக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய நல்ல ஒரு உங்களுடைய லக்கை உங்களுடைய பண தடை அப்படின்னு சொல்லலாம் பணத்தடை உங்களுடைய உடம்புக்கு சரியில்லாமல் போகிற விஷயம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவாக கொண்டு வரதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இது அன்லாக் பண்ணிவிடும் திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்காக வந்து ஒரு சாவி அது எந்த சாவியில் வேணால் இருக்கலாம் அது வந்து ஆனால் ஒரு சாவி மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் டோர் மேர்க் கடையில் வைக்கணும் இது மூணாவது விஷயம் சரி நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஸ்ட்ஸ் அதாவது வந்து கடுகு இருக்குது இல்லையா இந்த கடுகு எடுத்துகிட்டு வந்து உங்கள் டோர் மேட்டு கடியில் வச்சு அதையும் ஒரு பகுதியில் மட்டியில் மடித்து அதையும் வச்சுருங்க சின்ன ரொம்ப டொம்பல் அதிகம் வேணும் ஒரு டீஸ்பூனில் பேப்பரில் மடித்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு மடித்து வச்சுருங்க போதும் அப்படி வச்சிங்கன்னா என்ன இது என்ன இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரிய தடைகள் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடம் வந்து தடுக்குது இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே வந்து இந்த விஷயங்கள் வைக்கிறதுனால அது எல்லாமே சால்வ் ஆகிடும் ஸோ கடுகு வியந்து நீங்கள் வைக்கணும் அஞ்சாவது வந்து கற்பூர பொடி இருக்கு இல்லையா கற்பூரத்தை பொடி பண்ணிக்கோங்க கற்பூரத்தை பொடி பண்ணி அதையும் வந்து ஒரு பேப்பரில் மடித்து அதை ஒரு மூலையில் இந்த சைடு டோர் டோர்மேட்டு கடியில் தான் வைக்கணும் டோர் மேட் வந்து வாங்கிறத நல்ல டோர் மேட்டை வாங்குங்க ஓகேங்களா இதையும் வந்து அந்த டோர் டோர்மேட்டு கடியில் வச்சு இது கீழே வச்சுன்னா ஆனால் இந்த கற்பூரத்தை வைக்கும்போது பேப்பரில் வைக்கக்கூடாது ஒரு சிகப்பு துணி ஓகேங்களா சிகப்பு துணியில் கட்டி அதை போட்டு மடித்து இல்லை சுருட்டியோ இல்லை எப்படியோ அதை வந்து சுருட்டி அந்த டோர்மேட் கடையில் நீங்கள் வைக்கணும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இதை வாங்கணும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை இல்லை அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து இந்த கற்பூர பவுடர் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான பகுதி உண்டு அடுத்தது நீங்கள் வந்து டோர் மேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேப்ரிக்ல இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியல் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல கிடைக்கிற துணிங்களை வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா நல்லது ரப்பரில் வந்து நீங்கள் வந்து டோர் மேட் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இந்த ஃபேப்ரிக்ல வைக்கிற துணிக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுற சக்தி உண்டு ஆனால் ரப்பருக்கு அந்த மாதிரி ஃபேப் இது கிடையாது ஸோ இதை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரப்பர் வந்து கண்டிப்பாக வந்து வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் சொல்லுவாங்க அது ஃபயர் அலமெண்ட்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து எரிக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு உண்டு ஸோ அதெல்லாம் ரப்பரை வந்து யூஸ் பண்ணாதீங்க டோர்மேட்டில் கடைசியாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் டோர்மேட்டை வந்து ரெகுலராக வந்து மாற்றிக்கிட்டே இருங்க அதாவது ரொம்ப தேஞ்சு போச்சு கொஞ்சம் அழுக்காகிடுச்சு இன்னும் ரொம்ப மோசமாக ஆகிடுச்சுன்னா அதை விஷயத்தை அதை மாற்றிடுங்க நல்லா மித்து மித்து நல்லா இருக்குது சில வாசகங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஹலோ வணக்கம் அது மாதிரி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டோர் டோர்மேட்டை வாங்குவீங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லது டோர் மேட்டை வந்து அப்பப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டே இருங்க தினமும் ஓகே ஸோ இப்படி இந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல அதிர்ஷ்டம் கண்தரிசு போன்ற இல்லாமல் இதெல்லாமே எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு கண்டிப்பான பலன் உங்களுக்கு இந்த விஷயங்களை செய்யும்போது மாற்றமும் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் இது போன்ற நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பதிவு காத்துகிட்ருக்க ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்